ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுருக்கீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா வித்மி விக்னேஷ் நான் ரேடியோ ஸ்டடியாக இருக்கிறேன். டைம் எக்ஸாக்ட்லி 2:00 ஆகிட்டு இருக்குது. இந்த 2:00 to 4:00 அதாவது 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் பயங்கரமாக சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டு சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ளே பண்ண போகிறேன். அது சூப்பர் ஹிட்ஸ் வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு பர்த்டே வெட்டிங் டே விட்டுரும் எல்லா எந்த விசேஷம் இருந்தாலும் சரி அதை நீங்கள் என் கூட சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத விசேஷ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கே உங்களுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இன்னைக்கு என்ன டே? May 9th. அதாவது நேற்று என்ன ஒரு ஸ்பெஷலான டே? நேற்று வேர்ல்ட்ஸ் மதர்ஸ் டே. அதாவது நம்ம அம்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பீங்க. சூப்பராக பயங்கரமாக ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சொல்லியிருப்பீங்க. ஸோ நேற்று வந்து எங்கேயே ஷோ இல்லாத காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாழ்த்துக்களை வந்து குவிஞ்சிருக்கு. யாராருக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள், யாராருக்கு எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2 hours பயங்கரமாக சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த 2 hours உங்களுக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இப்போ நிகழ்ச்சியில் பேக் டு பேக்கில் 3 பாட்டு பயங்கரமாக வருது. ஸோ என்ட்ரி சாங்ஸாக 3 பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு செம்மஸோட கோ 2 பாட்டிலிருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிக்கெட் பண்ணுறேன். அந்த பாட்டை ஸ்டேடியம் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழகம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஷோ எங்கள் ஏரியா. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபிலிம். எங்கிற நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக்கில் 3 பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுருக்கீங்க. அதாவது வேர்ல்ட்ஸ் மதர்ஸ் டே சூப்பராக நேற்று வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக நிறைய பேர் என்ஜாய் பண்ணி சூப்பரான விசேஷம் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த விசேஷம் பண்ணி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்சு போன விஷயத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கே அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து எவ்வளோ அம்மா மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இது கண்டிப்பாக சொல்லுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, அடுத்ததான் யாரிங்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லி வந்திருக்காங்க. கலைச்சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தோட சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரு சிம்மாசனம் அது தாயின் கருவறை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு லைனை முன் வச்சுட்டு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் செல்வி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் செல்விக்காக என்ன படத்தை பாடிக்கிறீங்கன்னா மன்னன் படம் நல்லா செஞ்சிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச படம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட் சாங் இல்லையா, ஸோ அந்த சாங்கை சூப்பராக என்னோட டெடிகேட் பண்ணுங்க. ஸ்பெஷலி டெடிகேட் டு எங்கள் அம்மா ராணி அவங்களுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அம்மா ராணி அவங்களுக்காக சூப்பர் கிட் சாங்ஸ் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. கேட்டு பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழகம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ்லேருந்து எங்கே கேட்டுங்க கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். பேக் டு பேக்கில் 3 பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கேட்டு வந்துருக்கீங்க. நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுருச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூஎஸ் தமிழோட வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். அதில் ரெக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷனில் சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு என்ன பாட்டு யாருக்கு கேட்டுக்கிறப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மட்டும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கு உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக அட்டகாசமாக கேட்டுருங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தர் வந்திருக்காங்க. சுந்தர் எங்கேருந்து வீடுனா தமிழ்நாடு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஹா எப்படி இங்கே விக்னேஷ் பண்ணி நாங்களும் சூப்பராக இருக்கும் சுந்தர், நீங்கள் எப்படிங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சுந்தர் ஒரு சூப்பரான ஒரு கவிதையோட நிகழ்ச்சி ஆரம்பிங்க. எனக்கு என்னோட கவிதையோ என்னோட இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன கவிதை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 சொந்தங்கள் அனைத்திட இருந்தாலும் அன்னை உன்னை போன்று அன்பு செய்ய யாரும் இல்லை உலகில் அப்படின்னு ஒரு சூப்பரான கவிதையை அனுப்பிட்டு அதையும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க விக்னேஷ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இவர் என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காருன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யார் நம்ம தனுஷ் நடித்த படம் அம்மா சென்டிமெண்ட்ல என்ன அதாவது பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா நீ எங்கள் அம்மா அந்த பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வேலையில்லா பட்டதாரி படத்துலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான அம்மா சாங் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு கொஞ்சம் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழகம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா கடிஞ்சப்பட்டுருக்கிறீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக அழகாக அட்டகாசமாக என்ஜாய் பண்ணி கேட்டுருக்கிறீங்க. அன்பு அக்கறை அரவணைப்பு பாசம் நேசம் தியாகம் எல்லா உணர்வுகளும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையாக கடவுள் வாழும் இடம் அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதையோடு ஆரம்பிச்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித் வந்திருக்காங்க. ரஞ்சித்ங்கன்னா தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. விக்னேஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் அவங்க இப்போ என் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு சகோதரோட சொல்லியிருக்காங்க. ஓகே பரவாயில்ல, இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நம்ம கூட எங்கேயோ இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு மனசை வரலிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன படத்தில் பாட்டு கேட்டுருக்கீங்கன்னா நம்ம பிச்சைக்காரன் படம் தெரியும் இல்லையா. பிச்சைக்காரன் படம் ரீசெண்டாக வந்து பயங்கர ஹிட்டாக ஒன்று சொல்லி ஸோ அந்த படத்துலன்ட்டு ஒரு சென்டிமெண்ட் சாங் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்காக சூப்பர் ஹிட் சென்டிமெண்ட் சாங் உங்களுக்கு உங்களுக்காக பயங்கரமாக பிச்சைக்காரன் படத்தில் வந்து பேக் டு பேக்கில் சாங் வெயிட்டிங்கில் வந்துகிட்டே இருக்கு. ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கேளுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ்.
கேட்டிருக்கீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே என் கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். பாட்டு வேலை மூணு பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக கேட்கும் பண்ணிருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக காட்டகாசமாக கேட்டுச்சிங்கன்னு நினச்சிங்கன்னா www.usthamilfm.com அங்கே ரிக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷனில் சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பாட்டு யார் கேட்டு கேட்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தோட இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல சூப்பராக கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் யார் எங்கேருந்து வந்திருக்காங்க? நெக்ஸ்ட் வந்திருக்கிறது ரஞ்சித் வந்திருக்காங்க. ரஞ்சித் எங்கேருந்து கேட்டிங்கன்னா யூஎஸ் கலிஃபோர்னியாலேருந்து வந்திருக்காங்க. ஹாய் விக்னேஷ், அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரஞ்சித், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத கேட்க வரோம். ஓகே, ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பரான கவிதையோட ஆரம்பிச்சுட்ருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் உன்னை பற்றி நினைப்பவள் காதலி, அதாவது தூங்காமல் கூட உன்னையே நினைப்பவள் தாய் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது அப்படி புட்டு புட்டு வச்சிருக்காரு. செம்ம சூப்பராக சொல்லியிருக்கீங்க ரஞ்சித். உங்களுக்காக சூப்பர் ஹிட் சாங்ஸ், உங்களுக்காக என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்கீங்கன்னா, நம்ம தெரி படத்தில் வந்து விஜய் பாடின ஒரு பாட்டு வந்து கண்டிப்பாக எனக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் நடித்த படத்துலேருந்து பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் நடித்த தெரி படத்துலேருந்து உங்களுக்கு சூப்பரான சூப்பர் ஹிட் சாங்ஸ் வருது, கேட்டு கொஞ்சம் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். எங்கே நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க கூட பேசியிருக்குது உங்க விக்னேஷ். மூணு பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கேட்டுருக்கீங்க. உங்க மனசு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் சூப்பராக அட்டகாசமாக கேட்டு வந்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் எங்கே வந்திருக்காங்க? கவிதா மகேஷ் வந்திருக்காங்க. கவிதா மகேஷ் எங்கேருந்து கேட்டீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அம்மா அண்ணன் இருந்தேன் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப அம்மாவை பிடிக்கும் விக்னேஷ், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு கவிதையும் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உனக்கு கொடுக்காமல் நான் எவ்வளவுதான் சாப்பிட்டிருந்தாலும் எனக்கு எதுவும் வைக்காமல் எதுவுமே சாப்பிடாதவள் நீதானே அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதையோட சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதாவது இன்னும் நிறைய பேர் சூப்பரான வாழ்த்துக்கள் எல்லாம் பயங்கரமா ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய மதர்ஸ் டே விசேஷம், அதாவது நேத்து முடிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்பவும் அம்மா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு ஒத்திங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது எனக்கு சொல்றதுக்கு தெரியல. சரி, ஓகே, வேற என்ன கிடையாது. சரி, ஓகே. இப்ப என்ன படத்துல பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரம்மி படத்துல வந்துட்டு கூட மேல கூட வச்சு சாங் வேணும் அப்படிச்சிருக்காங்க. கண்டிப்பா ரம்மி படத்துல வந்துட்டு கூட மேல கூட வச்சு சாங் உங்களுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம் யூஎஸ் கலிஃபோர்னியாலேருந்து வந்திருக்காங்க. ஹாய் விக்னேஷ் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதா கேட்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிரியாக்காக என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, இது கதிரவன் காதல் படத்துல வந்துட்டு எனக்காக ஏதோ ஒரு பாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது கதிரவன் காதல் படத்துட்டு உங்களுக்கு உங்களுக்காக சூப்பரான சூப்பர் ஹிட் சாங்ஸ் ஒன்று ப்ளே பண்ணுறேன், சூப்பராக கேட்டு அப்படின்னு. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம்மோட எங்கள் ஏரியா உங்கள்கிட்ட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். பேக் டு பேக்கில் சாங் வெயிட்டிங் கேட்கலாமா? கேட்டுருக்கிறீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா கூட பேசியிருக்கிறது ஓக விக்னேஷ். 2 hours, அதாவது 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி கேட்டீங்க இந்த எங்கள் ஏரியா நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட் சாங்ஸ். அது மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரான விசேஷமாக, அதாவது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மே 9th. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி இல்லாதனால நேற்று அடிவா வாழ்த்துக்கள் அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சூப்பராக பார்த்துட்டோம், அவங்களுக்கான பாட்டியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 2 hours உங்களுக்கு ஜாயின் பண்ணி உங்க கூட ஒர்க் பண்ணது. சரி, உங்க கூட உங்க மனசு குடிச்சு பாடல கொடுத்தது. சரி, ஓகே, என்னென்னமோ பண்ற பாருங்க, ஒர்க் நினைப்பில் இருக்க வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே நண்பர்களே, இதோட நான் கிளம்ப போறேன் அடுத்த நிகழ்ச்சிக்காக. அடுத்த ஆர்ஜி, அதாவது மயக்கம் பண்ணாக்காக லவ் டாக்டர் ரெடியா ஸ்டடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்ப போறேன் அடுத்த நிகழ்ச்சிக்காக. அடுத்த ஆர்ஜி ரெடியா ஸ்டடியா இருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டடவு சொல்லிட்டு மீண்டும் நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அண்ட் தென் டடா, பை பை ஃப்ரம் விக்னேஷ். டடா, பை, டேக் கேர்.